ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அந்த ஆன்மீக பரிகாரத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மே மாதத்துடைய 10ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி வருடத்துடைய முதல் மாதமான சித்திரையுடைய 27ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஆண்டுடைய மிக முக்கியமான மங்களகரமான வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான மங்களகரமான வெள்ளிக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருதியையானது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த சித்திர மாத வளர்பிறை திருதியையானது அக்ஷய திருதியாக கொண்டாடப்பட இருக்குது. இந்த அக்ஷய திருதியான நாளை நாள் மிக மங்களகரமான நாளாக குறிப்பிடப்படுது. இந்த மங்களகரமான நாளில் மங்களங்கள் சேருவதற்கு தங்க நகைகள் வாங்க வேண்டும் என்று சொல்லப்படுது. அக்ஷய திருதினாவே தங்க நகைகள் வாங்கிறதுக்கு உகந்த நாள் என்று நம்ம அனைவருக்குமே தெரியும். அக்ஷய திருதி அன்று நாம் தங்கம் மட்டும் இல்லாமல் வேறு சில பொருட்களையும் வாங்கலாம். தங்கம் வாங்கிறது இப்போ நிறைய பேருக்கு கனவாகவே இருக்குது. தங்கம் வாங்கக்கூடிய கனவு கூடிய விரைவில் நனவாகிறதுக்கு நாளைய அக்ஷய திருதி அன்று வாங்க வேண்டிய 10 பொருட்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நாளைய அக்ஷய திருதியில் என்ன 10 பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க. அந்த பொருட்களை பற்றி தெரிஞ்சு இந்த 10 பொருட்களை வாங்குறதன் மூலிமா அக்ஷய திருதியுடைய சிறப்பு உங்களுக்கு முழுசாக வந்து கிடைக்கும். அதாவது அக்ஷய திருதியில் என்னெல்லாம் பலன் உங்களுக்கு கிடைக்குமோ அந்த பலன் இந்த 10 பொருட்கள் வாங்குறதுனால உங்களுக்கு கிடைக்கும். ஸோ என்ன பொருட்கள், அதை எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத எல்லாமே வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயிலாக பார்க்கலாம். பொதுவாக இந்தியாவில் எந்த ஒரு புதிய செயலையும் தொடங்குவதற்கு அல்லது விலையுயர்ந்த எதையும் வாங்குவதற்கு நல்ல நாட்கள் மற்றும் முகூர்த்தத்திற்கு அதிக முக்கியத்துவம் இப்போ வரைக்கும் கொடுக்கப்பட்டுருக்கு. அதில் அக்ஷய திருதி இந்து மற்றும் ஜெயின் சமூகங்களுக்கு ஒரு நல்ல நாள் என்று சொல்லலாங்க. இது இந்து சந்திர மதமான வைசாகத்தின் 3ஆம் நாளில் வரும். அதாவது இந்த ஒரு சிறப்பான திதி வந்து இந்த ஆண்டு நாளை நாள் வருது. இந்த நாளில் தங்கம் வெள்ளி மற்றும் பிற விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தருவதாக பரவலாக நம்பப்பட்டுருக்கு. மேலும் இந்தியாவில் மேற்கு பகுதிகளில் ஹாடிச் மற்றும் சத்தீஸ்கரில் அக்னி என வெவ்வேறு பெயர்களில் இவ்விழா பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொண்டாடப்படும். மக்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமணம், கிரகப்பிரவேசம், புதிய தொழில் தொடங்கிறது அல்லது முதலீடு செய்கிறது, இதெல்லாம் அக்ஷய திருதி என்று செய்கிறது ரொம்ப சிறப்பாக அமையும். அக்ஷய திருதி அன்று நன்கொடைகள் செய்வது போன்ற சுபகாரியங்கள் எது வேணாலும் செய்யலாம். எது செய்தாலும் இந்த அக்ஷய திருதியில் நாளை நாள் செய்கிறதுனால அது வளரும். அக்ஷய திருதி இந்த ஆண்டு 2024 மே 10 நாளை வெள்ளிக்கிழமை அன்று வருது. குறிப்பிடத்தக்க கொள்முதல் செய்யக்கூடிய நாளை நாள் நமக்கு அதிர்ஷ்டத்தை பெருமளவு தரக்கூடியதாக அமையும். தங்கம் வெள்ளி தவிர பல்வேறு விருப்பங்களை ஒருவர் நாளை நாள் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அக்ஷய திருதி என்று வாங்க வேண்டிய அந்த 10 சிறந்த பொருட்கள் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே போல் கிரகப்பிரவேசத்திற்கு அக்ஷய திருதி நல்லதா என்பதையும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அக்ஷய திருதி பற்றிய முழு தாள்களையும் இந்த வீடியோவில் ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அக்ஷய திருதி அன்னைக்கு இந்த 10 பொருட்களை நாளை நாள் வாங்க ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க, அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க வேண்டியது தங்க நகைகள், 2வது வெள்ளி பொருட்கள், 3வது சொத்து, 4வது வாகனம், 5வது மர சாமான், 6வது ஆடை, 7வது புத்தகங்கள், 8வது எலக்ட்ரானிக் கேஜெட்டுகள், 9வது பங்குகள், 10வது விவசாய உபகரணங்கள், 11வது அக்ஷய திருதியில் எதையும் வாங்கக்கூடாது. அதாவது அக்ஷய திருதியில் எதை வாங்கக்கூடாது, வாங்கணுங்கிறதும் நாம் பார்க்கணும், வாங்கக்கூடாதுங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த 10 பொருட்களையும் எதனால் வாங்கணும், எதுக்காக வாங்கணும் அப்படிங்கிறத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பற்றி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. தங்க நகைகள் ஃபஸ்ட்டு வாங்கணும்னு சொன்னால அதை பற்றி சொல்கிறது தெரிஞ்சுக்கோங்க. பாரம்பரியத்தின் படி தங்க நகைகள் மற்றும் பிற பொருட்களை வாங்குவது செழிப்பு மற்றும் வெற்றி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தை அளிக்கிறது. இந்து புராணங்கள் படி செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி இந்த நாளில் பிறந்தாங்க.
எனவே தங்கத்தை வாங்குவது தெய்வத்தை மகிழ்விப்பதாகவும் அவங்களுடைய ஆசீர்வாதங்களை அழைப்பதாகவும் நம்பப்படுகிறது. தங்க வியாபாரிகள் வாங்குபவர்களை ஈர்க்கிறார்கள், அதாவது தங்க வியாபாரிகள் வாங்குபவர்களை ஈர்க்கிறாங்க இந்த அக்ஷய திருதினால். ஸோ நாளை நாள் அக்ஷய திருதி என்று சிறப்பு தள்ளுபடிகள் மற்றும் திட்டங்கள் இருக்கும். எனவே அதற்கேற்ப உங்களுடைய காசுக்கேற்ப அக்ஷய திருதியில் நாளை நாள் தங்கம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்குங்க, தங்கம் வாங்கிறதுக்கு சிறந்த நாள் தான். அடுத்ததாக ரெண்டாவதாக வாங்க வேண்டிய பொருள் என்னென்னா வெள்ளி பொருளுங்க. அக்ஷய திருதியான நாளை நாள் வெள்ளி போன்ற விலை உயர்ந்த உலோகங்களை வாங்கிறது அதிர்ஷ்டத்தையும் தெளிப்பையும் தருங்க, அதாவது செழிப்பையும் தருங்க. பாத்திரங்கள், நாணயங்கள், நகைகள் அல்லது பிற வெள்ளி பொருட்கள் போன்ற வெள்ளி பொருட்களில் முதலீடு செய்வது ஒருவர் நாளை நாள் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு பரிசளிக்கிற மாதிரி இருக்கும். நேர்மறையாக பரப்புவதற்காக நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் கூட வெள்ளி பொருட்களை பரிசளிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். அதனால் நாளை நாள் வெள்ளி பொருட்களும் வாங்கலாம். தங்க நகைகள் வாங்க முடியாதவங்க வெள்ளி பொருட்கள் நாளை நாள் வாங்கலாம். வெள்ளி கொலுசு போன்ற எது வேணாலும் நாளை நாள் வாங்கலாம். அதுக்கப்புறம் வாங்க வேண்டிய பொருள் சொத்து. ஜோதிட மற்றும் வாஸ்து நிபுணர்கள் குற்றப்படி அக்ஷய திருதி ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்பவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாளாக கருதப்படுது. ஏனெனில் இது உரிமையாளருக்கு நீண்ட கால செழிப்பையும் அதிர்ஷ்டத்தை தருவதாக கூறப்படுது. சொத்து பரிவர்த்தனைகளை முடிக்க ஒருவர் ஒரு நல்ல முகூர்த்தத்தை நாளை நாள் தேர்வு செய்து முடித்து கொள்ளுங்க. நாளை நாள் நிலம், வீடு அல்லது பிற சொத்துக்களை வாங்குவதற்கு ஏற்றது. ஸோ நாளை நாள் சொத்து வாங்கிறதுக்கு உகந்த நாள். சொத்து வாங்குங்க, முதலீடும் செய்யுங்க. அதுக்கப்புறமா வாங்க வேண்டிய பொருட்களில் வாகனம் சொல்லப்பட்டிருக்கு. அக்ஷய திருதியான நாளை நாள் கார் அல்லது பைக் போன்ற வாகனங்களை வாங்குறது உரிமையாளருக்கு செழிப்பையும் வெற்றியை தருவதாக கூறப்படுது. ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் கவர்ச்சிகரமான சலுகைகளை வழங்குவாங்க. புதிய கார் பதிவுகள் பல நகரங்களில் அதிகரித்து வருது. அக்ஷய திருதியான நாளை நாள் வாகனம் வாங்குவது மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் வெற்றிகரமான பயணத்தை உறுதி செய்யும் என நம்பப்படுது. ஸோ அதனால் வாகனம் வாங்கினாலும் நாளை நாள் வாங்குங்க. அதுக்கப்புறமா மர சாமான்கள். அக்ஷய திருதி என்று வீட்டிற்கு புதிய பொருட்கள் கொண்டு வருவது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்று சொல்லப்படுது. எனவே புதிய தளபாடங்களோடு தங்களுடைய வீட்டுக்கு உட்புறங்களை வடிவமைக்க ஒரு சந்தர்ப்பத்தை தேர்வு செய்து நாளை நாள் மர சாமான்களை வாங்குங்க. உங்கள் வாழ்க்கைக்கு அறைக்கு ஒரு புதிய சாய்வு பெட்டியோ அல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக விரும்பிய டைனிங் டேபிளையோ வாங்குங்க. நாளை நாள் இந்த மாதிரி டேபிள் இதெல்லாம் வாங்கிறது சிறந்ததாக சொல்லப்படுது. அதனால் மர சாமான்கள் நாளை நாள் வாங்குங்க. அதுக்கப்புறமா ஆடைகள். பாரம்பரியத்தின் படி மக்கள் அக்ஷய திருதி அன்று பூஜை செய்யும் போது புதிய ஆடைகளை அணியணுங்கிறது இருக்குது. இந்த நாளில் புதிய ஆடைகள் வாங்கிறது மங்களகரமானதாக கருதப்படுது. இது வீட்டில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் மகாலட்சுமியை அழைப்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு இதாக சொல்லப்படுது. வீட்டில் நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்பு இது பெறுவதற்கு நாளை நாள் உடைகள் மற்றும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய எந்த ஆடைகளையும் வாங்குங்க. அதுக்கப்புறமா நாளை நாள் வாங்க வேண்டியதில் புத்தகம் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. புத்தகங்கள் இந்து மதத்தில் அறிவு மற்றும் ஞானத்தின் தெய்வமாக சரஸ்வதியோடு ஒப்பிடப்படுது. அக்ஷய திருதியான நாளை நாள் புத்தகங்களை வாங்குவது அறிவு, ஞானம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை கொண்டு வரும் என்று சொல்லப்படுது. இது தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையில் வெற்றி தரும் என்று நம்பப்படுது. அதனால் புத்தகங்கள் நாளை நாள் வாங்குங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் கேஜேடுகள். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி விவசாய உபகரணங்கள். அக்ஷய திருதியில் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரியெல்லாம் இந்த 10 பொருட்கள் உங்களோட சக்திக்கேற்ப வாங்கும்போது இந்த பொருட்கள் வாங்குறதுனால உங்களுக்கு யோகம் உண்டாகும். அதே போல் அக்ஷய திருதியில் இதெல்லாம் வாங்கணும்னு சொன்னது போல் எதை வாங்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு, அதையும் ஷேர் பண்ணுறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. வாஸ்து சாஸ்திரத்தின்படி அக்ஷய திருதி அன்று அலுமினியம், ஸ்டீல் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரங்கள் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஏனெனில் இது அதிர்ஷ்டத்தை தரும் என்பது நிதர்சனமாக கூறப்படலை. அதனால் இதெல்லாம் வாங்கக்கூடாது. மேலும் வாஸ்துப்படி இந்த நாளில் கடன் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். எனினும் இது நிதி சிக்கலுக்கு வழிவகுக்கும். மெயினாக லாட்ரி அல்லது சூதாட்டம் போன்ற செயல்களை ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இது எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் நாளை அக்ஷய திருதியில் இதெல்லாம் வாங்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாளை அக்ஷய திருதியில் வாங்க வேண்டிய 10 பொருட்கள் என்ன, அதுக்கப்புறம் என்ன பொருட்கள் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்துட்டோம். ஸோ பார்த்தது கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அனைவருக்கும். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நாளை அச்சத்திரதியில் என்ன பொருள் 10 வாங்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம், எதை வாங்கக்கூடாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தெரிஞ்சு பயனடையிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.